40 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறோம். வீரம் செறிந்த அரசியல் போர் புரிகிறோம். எந்த துணிவில், எந்த வீரத்தில் என்றால், எங்கள் மக்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களை உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தனித்தே இந்த களத்திலே நிற்கிறோம். தனித்து நிற்கிறோம், ஆனால் ஒருபோதும் தனித்துவத்தை இழக்காது நிற்கிறோம். அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர் இனத்தின், தமிழ் பேரினத்தின் உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டு போய் நம்மளை அடிமைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார். மாநில தன்னாட்சி, மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு நம்மை நிற்கதியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த உரிமையுமற்ற அடிமை மக்களாக நம் தாயகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே நாம் மீட்சியுற, எழுச்சியுற, எல்லா மொழிவெளி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ நமக்கு இருக்கிற வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, சரித்திர நிகழ்வாக நாம் மாற்ற வேண்டும். மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.